ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரமாக்க மின்கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் வலியுறுத்தல். மதுரை மின்கழக தோமுசா மற்றும் பெருநகர திட்ட செயற்குழு கூட்டம் தோமுசா தலைவர் க. கணபதி தலைமையில் நடைபெற்றது. பெருநகர திட்ட செயலாளர் ரிச்சர்ட் வரவேற்றார். மாநில அமைப்பு செயலாளர் கருணாநிதி, மாநில தொழிலாளர் நலச்செயலாளர் சே. அழகு சுந்தரம், மதுரை மண்டல செயலாளர் வி. பி. ராஜேஷ் கண்ணன், பிரச்சாரக்குழு செயலாளர் பாண்டி உள்ளிட்டோர் பேசினர். மின்வாரியத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், புதிய ஊதிய ஒப்பந்தம் ஏற்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பொருளாளர் ஆ. முருகன் நன்றி கூறினார். இதை போன்ற மின்சார வாரிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.